சிறப்புமிக்க செந்தமிழ் நாட்டிலே சென்னை நகரிலே கலை தொண்டாற்றி வரும் நலந்தா நாட்டியாலயம் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் இந்திரா பிரியதர்ஷினி என்னும் மறைந்த பாரத பிரதமர் அன்னை இந்திரா அவர்களின் புனித வரலாற்றை சித்தரிக்கும் நடன காவியம். காவிய தலைவியின் மலரடி பணிந்து செல்வி பிரியவதனா அன்புடன் வழங்கும் நாட்டிய அஞ்சலி. இந்த எளிய காணிக்கை பெண் குலத்தின் பொன்விளக்காய் திகழ்ந்த இணையில்லா பிரதமர் பாரத தாயின் வீர திருமகள் அன்னை இந்திரா காந்தி அவர்களுக்கு பாசத்துடன் சமர்ப்பிக்கிறேன். வாழ்க்கையில் மறக்க முடியாத பசுமையான நினைவாக அமைந்த என் 1001வது நாட்டிய நிகழ்ச்சியில் இந்திரா பிரியதர்ஷினி என்னும் இந்த நாட்டிய சித்திரம் 1985ஆம் ஆண்டு ஜனவரி 26ல் சென்னை கலைவாணர் அரங்கில் அரங்கேற்றப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக செய்தி சுற்றுலா அமைச்சர் பெருந்தகை மாண்புமிகு திரு ராம வீரப்பன் அவர்கள் தலைமையேற்ற சிறப்பும் கிடைத்தது. தந்தை அவர்கள் நாட்டு இளவரசி என்னும் பட்டத்தை வழங்கி என்னை பாராட்டி ஆசி வழங்கியதை நான் பெற்ற அரும் பெரும் பாக்கியமாக எண்ணி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உள்ளம் உருக நன்றி செலுத்துகிறேன். என் அழைப்பை ஏற்று இதை காவியமாக எழுதி இலக்கிய செல்வம் படைத்த டாக்டர் புத்துநேரி சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இசையமைத்த திரு KSS மணி அவர்களுக்கும் இனிமையாக பாடி ஒத்துழைப்பை தந்த திரு ஜாலி அப்ரஹாம் அவர்களுக்கும் இதில் பங்கேற்ற இசைக்கலைஞர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு சிறப்பாய் பணியாற்றி ஆதரவும் ஒத்துழைப்பையும் நல்கிய சங்கீதா நிறுவனத்தின் உரிமையாளர்கள் திரு மகேஷ், திரு ஸ்ரீகிருஷ்ணா, திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கும் ரெக்கார்டிங் என்ஜினியர் திரு அமீர் அவர்களுக்கும் உளமார்ந்த நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கீதா நிறுவனத்தின் எடிட்டிங் என்ஜினியர் திரு வில்சன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை இந்திராவின் வீர வரலாறு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வழியாகவும் துணையாகவும் ஒளியாகவும் விளங்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த சிறப்புமிகு நாட்டிய காவியத்தை தன்னிகரில்லா தலைவிக்கு கரம் கூப்பி வணங்கி காணிக்கையாக்குகிறேன். வலிவுடன் இறுதி மூச்சு வரையிலும் நாட்டுக்காக அயராது உழைத்த தாயை சிரம் தாழ்த்தி வணங்கி நெஞ்சம் கலங்கி அஞ்சலி செய்கிறேன். பெண் குலத்தின் பொன்விளக்கே பிரியதர்ஷினி தாயே, பெண்மையிலும் ஆண்மையுடன் பேரரசு காத்தவளே, பாரதத்தின் ரத்தினமே, பார்வியக்கும் வித்தகியே, வரலாற்று நாயகியே, மாவீர புகழ்பாடி தரமான கலை விருந்து தருகின்றோம் காணிக்கே. கரம் கூப்பி வணங்குகின்றோம், காணிக்கை ஏற்றிடுவாயே, காணிக்கை ஏற்றிடுவாயே, காணிக்கை ஏற்றிடுவாயே. தீனுதத்தமிதாஹதஜம் ததஜம் கிருத்தகஜம் தகஜனு தகதிமிதா தாதாரி த தாதா தாதாரி தீனுதத்தமிதாஹதஜம் ததஜம் கிருத்தகஜம் தகஜனு தகதிமிதா தாதாரி த தாதா தாதாரி தக்கிரகடதரி இதிமி தக்கித்தோம் திமி தக்கிரகடதரி இதிமி தத்லங்கதோம் தக்கிரகடதரி இதிமி தக்கித்தோம் திமி தக்கிரகடதரி இதிமி தத்லங்கதோம் தாங்கிட் தாங்கிட் தாங்கிடா திங்கிட் திங்கிட் திங்கிட்டை தாங்கிட் தாங்கிட் தாங்கிட்டா திங்கிட் 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 தாங்கிட் தாங்கிட் திங்கிட் திங்கிட் தக்கத்தறி கிட்டத்தோம் தக்கத்தறி கிட்டத்தோம் தக்கத்தறி கிட்டத்தோம். உலகம் போற்றும் ஒரு நாடு உயர்ந்த பாரத திருநாடு, உலகம் போற்றும் ஒரு நாடு உயர்ந்த பாரத திருநாடு, കലൈകൾ സെഴിക്കും പൂക്കാട് ഇതിൽ കനിയും ഇന്ത്യ പൺപാട് കലൈകൾ സെഴിക്കും പൂക്കാട് ഇതിൽ കനിയും ഇന്ത്യ പൺപാട് നാം கடமையை காப்போம் அன்போடு உலகம் போற்றும் ஒரு நாடு இமயம் காவல் வடகோடி குமரியின் காவல் தென்கோடி இமயம் காவல் வடகோடி குமரியின் காவல் தென்கோடி நமது வேற்றுமை பல கோடி எனில் நாட்டின் ஒற்றுமை உயிர் நாடி நமது வேற்றுமை பல கோடி எனில் நாட்டின் ஒற்றுமை உயிர் நாடி உலகம் போற்றும் ஒரு நாடு தாம் தரி தக்க ஜனு தக்க தேவி தக்க ஜனு தக்கடி தின்ன தாம் தக்கடி தின்ன தாம் தக்கடி தின்ன தாம் உலக மங்கைய திலக வரிசையில் உயர்ந்தவர் அன்னை இந்திரா உலக மங்கைய திலக வரிசையில் உயர்ந்தவர் அன்னை இந்திரா அவர் உலகியல் அறிவால் உலவும் அழகால் உயர்வு பெற்றதே இந்தியா உலகியல் அறிவால் உலவும் அழகால் உயர்வு பெற்றதே இந்தியா இந்திரா அவரே இந்தியா இந்திரா அவரே இந்தியா உடலில் வலிமை உடையில் எளிமை நடையிலும் வேகம் உடையவர் உடலில் வலிமை உடையில் எளிமை நடையிலும் வேகம் உடையவர் திடமனத்துடனே மாபெருமாட்டி செலுத்திய வீராங்கனையாவா திடமனத்துடனே மாபெருமாட்டி செலுத்திய வீராங்கனையாவா இந்திரா அவரே இந்தியா இந்திரா அவரே இந்தியா இந்திரா அவரே இந்தியா அகிலமே புகழ்கின்ற திருவேணி அருகிலே அலகாபாத் நகர் தன்னிலே அகிலமே புகழ்கின்ற திருவேணி அருகிலே அலகாபாத் நகர் தன்னிலே ஆனந்த பவனத்தில் ஜவஹர் கமலாவில் அழகான மணவாழ்விலே ஆனந்த பவனத்தில் ஜவஹர் கமலாவில் அழகான மணவாழ்விலே மகளாக தோன்றினார் பிரியதர்சினி என்னும் வாஞ்சை மிகுந்திடும் இந்திராவே மகளாக தோன்றினாள் பிரியதர்சினி என்னும் வாஞ்சை மிகுந்திடும் இந்திராவே மகிமை சேர்பாட்டனார் போத்திலால் நேருவும் மகிழ்ச்சியால் கொஞ்சினாரே விளையும் அறிவு முளையில் தெரியும் மெய்மொழி இது போலே. விளையும் அறிவு முளையில் தெரியும் மெய்மொழி இது போலே. விளையாட்டினிலும் விடுதலை வேட்கை விளைந்திட செய்த மகள். விளையாட்டினிலும் விடுதலை வேட்கை விளைந்திட செய்த மகள். களியாட்டினிலும் சுதேசி உணர்வை கலந்திடும் துணிவுடையார். களியாட்டினிலும் சுதேசி உணர்வை கலந்திடும் துணிவுடையார். துளியளவேனும் இந்திரா நெஞ்சில் சுயநலம் தோயவில்லை. துளியளவேனும் இந்திரா நெஞ்சில் சுயநலம் தோயவில்லை. கண்மணி இந்திரா அறிவு கூர்மையில் காந்தி தாத்தா மயங்கிவிட்டார். கண்மணி இந்திரா அறிவு கூர்மையில் காந்தி தாத்தா மயங்கிவிட்டார். பண்புகள் என்ன என்பதை மகாத்மா பரவசமாக எடுத்துரைத்தார். பண்புகள் என்ன என்பதை மகாத்மா பரவசமாக எடுத்துரைத்தார். தீயவற்றை பார்க்காதே தீயவற்றை கேட்காதே தீயவற்றை பேசாதே என்ற தூய நெறிகளை உணர்த்தினாரே. அன்னை நாட்டில் சுதேசி இயக்கம் அணியில் இணைந்தார் நேருமகள். அன்னை நாட்டில் சுதேசி இயக்கம் அணியில் இணைந்தார் நேருமகள். சின்னஞ்சிறுவரின் வானரப்படையே திரட்டி கிளர்ச்சி மூட்டியவள். சின்னஞ்சிறுவரி வானரப்படையே திரட்டி கிளர்ச்சி மூட்டியவள். அந்நிய துணிகளை எரித்திடும் வேள்வி அதிலும் துணிவு காட்டியவள். அந்நிய துணிகளை எரித்திடும் வேள்வி அதிலும் துணிவு காட்டியவள். அந்நிய அழகு பொம்மையை கூட அனலில் எறிந்தாள் வீரமகள். அந்நிய அழகு பொம்மையை கூட அனலில் எறிந்தாள் வீரமகள். துள்ளும் பருவம் பூனே நகரில் பள்ளி இறுதி தேறிய பின். துள்ளும் பருவம் பூனே சென்னை நகரில் பள்ளி இறுதி தேறிய பின் உள்ள பண்பை வளர்க்கும் கல்வி உதவிடும் சாந்தி நீகேதனத்தில் உள்ள பண்பை வளர்க்கும் கல்வி உதவிடும் சாந்தி நீகேதனத்தில் வெள்ளம் போலே கவிதை பொழியும் மேதை தாகு ஆசியுடன் வெள்ளம் போலே கவிதை பொழியும் மேதை தாகு ஆசியுடன் தெளிய ஞானம் செறிந்த இந்திரா சிந்தனை செல்வி என உயர்ந்தார் தெளிய ஞானம் செறிந்த இந்திரா சிந்தனை செல்வி என உயர்ந்தார் மேலை நாட்டில் சுவிட்சர்லாந்தில் மேல்நிலை கல்வி கற்கையிலே மேலை நாட்டில் சுவிட்சர்லாந்தில் மேல்நிலை கல்வி கற்கையிலே சால்புயரன்னை கமலா நேரு காரணி நீத்த துயராலே சால்புயரன்னை கமலா நேரு தாரணி நீத்த துயராலே வருத்தமுற்றார் இந்திரா பின்னே உந்துதலாலே ஆக்ஸ்போர்டில் வருத்தமுற்றார் இந்திரா பின்னே உந்துதலாலே ஆக்ஸ்போர்டில் மேலும் கல்வி பயின்ற வாக்குடன் மீண்டும் வந்தா தாயகமே மேலும் கல்வி பயின்ற வாக்குடன் மீண்டும் வந்தா தாயகமே பாரதத்தின் ரத்தினமாம் நம் அன்னை இந்திரா காந்தியின் பொன்மொழிகள் சில. கவிதை பிடிக்கும், எனக்கு கவிதை பிடிக்கும். பல கவிதைகள் என் நினைவில் இருந்து என்னை ஆட்கொண்டு எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வருகின்றன. எனக்கு பிடித்த ஒரு கவிதை இதோ. செத்தவர்களுக்காக துக்கப்படாதே, ஒதுக்கப்பட்டவர்களுக்காக துக்கப்படு. உலகத்தின் தவறு கண்டும் ஒரு வார்த்தை பேச முடியாத ஊமை மக்களுக்காக உருகட்டும் உன் உள்ளம். அன்னை இந்திரா காந்தி அவர்களின் வரலாற்றில் மறக்க முடியாத நாட்கள். பிறப்பு அலகாபாத் 1917 நவம்பர் 19. முதல் ஐரோப்பிய விஜயம் 1926 மார்ச். வானர சேனை அமைப்பு 1930. மெட்ரிகுலேஷன் தேர்வு 1934. சாந்தினிகேதனில் மேற்படிப்பு 1934. அன்னை கமலா நேரு மறைவு 1936 February 28. ஆக்ஸ்போர்டில் கல்லூரி படிப்பு 1937. இந்திரா பிரோஸ் காந்தி திருமணம் 1942 March 26. சிறை சென்றது 1942 செப்டம்பர் 10. விடுதலையான நாள் 1943 மே 13. ராஜீவ் காந்தி பிறப்பு 1944 ஆகஸ்ட் 20. சஞ்சய் காந்தி பிறப்பு 1946 டிசம்பர் 14. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரான நாள் 1959 February 8. கணவர் மறைவு 1960 செப்டம்பர் 8. பண்டித நேரு மறைவு 1964 மே 27. தகவல் ஒலிபரப்பு மந்திரியானது 1964 ஜூன். இந்தியாவின் பிரதமரான சிறப்பு நாள் 1966 ஜனவரி 24. வங்கிகளை நாட்டுடைமையாக்கியது 1969 ஜூலை 19. மன்னர் மானியம் நிறுத்திய நாள் 1969 ஜூலை 23. இரண்டாம் முறையாக பிரதமரான நாள் 1971 மார்ச் 18. பாரத ரத்னா விருது 1972 ஜனவரி 26. நெருக்கடி நிலைமை பிரகடனம் செய்தது 1975 ஜூன் 26. பிரதமர் பதவி ராஜினாமா 1977 மார்ச் 21. மூன்றாவது முறையாக பிரதமரான நாள் 1980 ஜனவரி 15. சஞ்சய் காந்தி விமான விபத்தில் மரணம் 1980 ஏப்ரல் 14. ஏஷியாட் என்னும் ஆசிய விளையாட்டு போட்டியை டெல்லியில் துவக்கியது 1982 நவம்பர் 19. அணிசேரா நாடுகளின் மாநாடு 1983 மார்ச் 7. காமன்வெல்த் மாநாடு 1983 நவம்பர் 23. சீக்கியர்களின் பொற்கோயிலில் இராணுவம் நுழைந்தது 1984 ஜூன் 5. சப்தர்ஜங் சாலையில் உள்ள தன் வீட்டில் இருந்து அலுவலகத்திற்கு நடந்து சென்ற போது சுடப்பட்டு மரணம் நேர்ந்த தீய நாள் 1984 அக்டோபர் 31. இந்திராவின் உடல் எரியூட்ட பெற்ற நாள் 1984 நவம்பர் 3. ஐரோப்பாவில் சூழ்ந்தது போர் மேகம், அன்னை நாட்டில் சுதந்திர போர்வேகம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். உரிமை முழக்கம் உணர்த்தி பெருக்குடன் 25 வயது நிரம்பிய திருமகள் இந்திரா திருமணம் அமைந்தது. தீம் தத் தத் தத்தி தகஜனுதாம் தத் தத்தின் தக்கதீம் தத் தத் தத்தி தகஜனுதாம் தத் தத்தின் தக்கதீம் தத் தத் தத்தி தகஜனுதாம் தத் தத்தின் தக்கத தீம் த தீம் த தீம் த தக்க தீம் தத தீம் த தீம் த தக்க தீம் த தக் தித்தகஜம் தித்தகஜம் தகஜம் தகு தரிகிட தகத தித்தகஜம் தித்தகஜம் தகஜம் தகு தரிகிட தகத தித்தகஜம் தக தித்தகஜம் தத்தகஜம் தித்தகஜம் தகஜம் தஜம் 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 த. இருபத்தைந்து வயது நிரம்பிய திருமகள் இந்திரா திருமணம் அமைந்தது. 25 வயது நிரம்பிய திருமகள் இந்திரா திருமணம் அமைந்தது. பிரியதர்ஷினி பிரியம் நிறைந்த பெரோஸ் காந்தியை பெற்றோர் இசைவுடன் திருமணம் முடித்தனரே திருமணம் முடித்தனரே. ஆகஸ்ட் போராட்ட உணர்ச்சி திரண்டு வெள்ளையனே வெளியேறு, வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம் வெடித்தது. துள்ளி எழுந்த சுதந்திர போரில் இந்திராவும் இனிய கணவரும் செந்தலை புலிகளால் சிறையிடப்பட்டனர். திருமணம் முடிந்த சில மாதங்களில் இருவரும் சிறையினை ஏற்ற தியாகமே வரலாற்றிலே வரைந்த பொன்வரி, வரலாற்றிலே வரைந்த பொன்வரி, வரலாற்றிலே வரைந்த பொன்வரி. விடுதலை பெற்ற இந்திய நாட்டின் வெற்றி பிரதமர் என நேரு. விடுதலை பெற்ற இந்திய நாட்டின் வெற்றி பிரதமர் என நேரு. முடிசூடியதும் ஆட்சி முறைகள் முழுதும் உணர்ந்தார் வீரமகள். முடிசூடியதும் ஆட்சி முறைகள் முழுதும் உணர்ந்தார் வீரமகள். நேருவின் பின்னே லால் பகதூரின் நேர்மையான தலைமையிலே, நேருவின் பின்னே லால் பகதூரின் நேர்மையான தலைமையிலே வீரமாத செய்தி அமைச்சராய் வெற்றி நிலைக்க செயல் புரிந்தார். வீரமாத செய்தி அமைச்சராய் வெற்றி நிலைக்க செயல் புரிந்தார். சாஸ்திரியை தொடர்ந்து பாரத நாட்டின் சாதனை பிரதமர் என உயர்ந்து, சாஸ்திரியை தொடர்ந்து பாரத நாட்டின் சாதனை பிரதமர் என உயர்ந்து கீர்த்தி பெற்றார். இந்திராட்டியின் நேர்த்தியை உலகம் வாழ்த்தியதே. கீர்த்தி பெற்றார் இந்திராட்சியின் நேர்த்தியை உலகம் வாட்டியதே. பாரத ரத்னம் என்றே படற்புகழ் பரப்பி வென்று பரப்பிவென்று பாரத தலைவி நாட்டில் பாதுகாப்பதனை காக்கும் பாரத ரத்னம். காரியம் அனைத்தும் வெல்லும் கடமையால் 16 ஆண்டு காரியம் அனைத்தும் வெல்லும் கடமையால் 16 ஆண்டு பேரரசாட்சி செய்த இந்திராவின் பெருமைதனை பேரரசாட்சி செய்த இந்திராவின் பெருமைதனை மறப்பார் யாரே மறப்பார் யாரே மறப்பார் யாரே. தேசம் உருவாவதற்கு துணையாய் நின்றார் வங்கிகள் அனைத்தும் அரசுடைமையென புரட்சி செய்தார் 20 அம்ச திட்டங்களினால் பயன் ஏற்றியவர் தந்தை நேருவை போல் ஆக்க பணிகள் போற்றியவர் பாரத ரத்னம். ஆசிய விளையாட்டை டெல்லியில் நடத்தியவர் தேசிய விண்வெளி கோள்கள் செலுத்திடவும் ஊக்கியவர் சரித்திரம் படைப்பதே சிறந்தது ஜவஹரின் கொள்கை வழி சரித்திரம் படைத்த இந்திரா சாதனையை மறவோமே சரித்திரம் படைத்த இந்திரா சாதனையை மறவோமே பாரத ரத்னம் என்றே படப்புகழ் பரப்பிவென்று பாரத தலைவி நாட்டின் பாதுகாப்பதனை காக்கும் பாரத ரத்னம். அன்னை இந்திரா தன்னை இழந்தோ அதிர்ச்சியில் உள்ளம் துடிக்கிறதே அன்னையை இழந்த இந்திய நாடு கண்ணீர் கடலில் மிதக்கிறதே 16 ஆண்டு பாரதமாண்டு பாரினை வியப்பினில் ஆழ்த்தியவர் 16 ஆண்டு பாரதமாண்டு பாரினை வியப்பினில் ஆழ்த்தியவர் 16 குண்டு பாய்ந்ததனாலே படுகொலையானதும் விதித்தானோ 16 குண்டு பாய்ந்ததனாலே படுகொலையானதும் விதித்தானோ இமையே கண்ணை குத்திய கொடுமை எப்படி நடந்தது புரியலையே இமையே கண்ணை குத்திய கொடுமை எப்படி நடந்தது புரியலையே குமுறும் மக்களின் கண்ணீர் குளங்கள் என்று வற்றுமோ தெரியலையே, குமுறும் மக்களின் கண்ணீர் குளங்கள் என்று வற்றுமோ தெரியலையே. புரட்சி தலைவரை பார்ப்பதற்கென்றே பொறுப்புடன் மருத்துவ மனை தேடி பரபரப்புடனே பறந்து வந்தனம் பாரத தலைவியை இழந்தோமே. புரட்சி தலைவரை பார்ப்பதற்கென்றே பொறுப்புடன் மருத்துவ மனை தேடி பரபரப்புடனே பறந்து வந்தனம் பாரத தலைவியை இழந்தோமே. தரணியை சிறகடித்த சமாதான பறவையினை அரை நொடியில் வீழ்த்திட்ட அநியாயம் நடந்ததுவே. மாபெரும் நாட்டிற்காக இன்னும் என் ரத்தம் சிந்த இன்னியும் தயங்கேன் என்று சொன்ன அன்னை அடுத்த நாளே சுடப்படும் கொடுமை என்ன? இந்திரா காந்தியின் வீர சாம்பலை இமயமலை மேல் தூவியதால், இந்திரா காந்தியின் வீர சாம்பலை இமயமலை மேல் தூவியதால் இந்திய எல்லையின் வலிமையும் பெருமையும் ஏழு மடங்காய் நிலை பெறுமே. ஏழு மடங்காய் நிலை பெறுமே. தேனமுதம் போல பேசும் இனிமை கனிந்தவர், தென்கடல் போல ஆழமான பாசம் இணைந்தவர். தேனமுதம் போல பேசும் இனிமை கனிந்தவர், தென்கடல் போல ஆழமான பாசம் இணைந்தவர். தேனி போல சுறுசுறுப்பு வேகமுடையவர், தேனி போல சுறுசுறுப்பு வேகமுடையவர். சிறந்த பெண்கள் குலத்திலகம் அன்னை இந்திரா, சிறந்த பெண்கள் குலத்திலகம் அன்னை இந்திரா. தேனமுதம் போல பேசும் இனிமை கனிந்தவர். வான்முகட்டை போலுயர்ந்த எண்ணம் வாய்ந்தவர், மண்ணகத்தை போல் பொறுமை உள்ளம் தோய்ந்தவர். வான்முகட்டை போலுயர்ந்த எண்ணம் வாய்ந்தவர், மண்ணகத்தை போல் பொறுமை உள்ளம் தோய்ந்தவர். வான்மழையை போல் பொழியும் கருணை படைத்தவர், வான்மழையை போல் பொழியும் கருணை படைத்தவர். மகாமேரு மலையை போல உறுதி நிலைத்தவர், மகாமேரு மலையை போல உறுதி நிலைத்தவர். தேனமுதம் போல பேசும் இனிமை கனிந்தவர். பார்த்தமுடன் நீர்த்து வீடும் நேர்த்தி வாய்ந்தவர் பாரத தாய் வடிவமான அன்னை இந்திரா. பார்த்தமுடன் நீர்த்து வீடும் நேர்த்தி வாய்ந்தவர் பாரத தாய் வடிவமான அன்னை இந்திரா. வாழ்த்திடுவோம் கீர்த்திதனை வணங்கி போற்றுவோம், வாழ்த்திடுவோம் கீர்த்திதனை வணங்கி போற்றுவோம். வரலாற்று நாயகியின் மகிமை வாழ்கவே, வரலாற்று நாயகியின் மகிமை வாழ்கவே. தேனமுதம் போல பேசும் இனிமை கனிந்தவர், தென்கடல் போல ஆழமான பாசம் இணைந்தவர். தேனமுதம் போல பேசும் இனிமை கனிந்தவர். வாழினி இந்திய ஜோதி இந்திரா வாழி, வாழினி இந்திய ஜோதி இந்திரா வாழி. வாழினி காலமூன்றின் வரையறை கடந்தோ, வாழினி காலமூன்றின் வரையறை கடந்தோ, வரையறை கடந்தோ. வாழினி வாழினி வாழினி. பாரதத்தின் ரத்தினமாம் நம் அன்னை இந்திரா காந்தியின் பொன்மொழிகள் சில. நான் ஏன் சுயசரித்திரத்தை எழுதவில்லை? எவர் மனதையும் புண்படுத்த விரும்பாததால் நான் சுயசரித்திரத்தை எழுதவில்லை. நான் உண்மையைத்தான் எழுத வேண்டும். அப்படியானால் பல்வேறு மனிதர்களின் மனதை புண்படுத்துவதாக அது அமையும். அதனால் சுயசரித்திரத்தை எழுதாமல் இருப்பதே நல்லது. உலகம் ஒரு குடும்பம், உலகம் முழுவதும் ஒரு குடும்பமே என்னும் உணர்வுடன் வாழ வேண்டும். இந்த கருத்தை இளம் வயதிலேயே குழந்தைகளின் மனதில் பதிய செய்ய வேண்டியது அவசியம். எச்சரிக்கை. இந்தியாவில் மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரம் மீது மோகம் வளர்வது குறித்தும் சாதி பாகுபாடுகள் புது கோணத்தில் பெருகுவது குறித்தும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னை உருவாக்கியவர்கள் என் பாட்டனார் மோதிலால் நேரு, தந்தை ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர் ஆகிய நால்வரும் நான் சிறுமியாக இருந்தபோது என் வாழ்க்கையை உருவாக்கினார்கள். எனினும் என்னிடம் உள்ள எந்தெந்த குணப்பண்புகளுக்கு யார் யார் பொறுப்பு என்று என்னால் வரையறுத்து சொல்ல முடியாது. எழுத்தாளராக ஆசை. என் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வதில் எனக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருந்தால் நான் ஓர் எழுத்தாளராக ஆகியிருப்பேன், அல்லது வரலாற்று ஆராய்ச்சியாளராகவோ மனித வர்க்கத்தை பற்றிய ஆராய்ச்சியாளராகவோ ஆகியிருப்பேன். தேச சேவகி. நான் எப்பொழுதும் என்னை ஒரு தேச சேவகியாகவே கருதி வந்துள்ளேன். இந்த நாட்டின் மகத்தான மக்களின் வேலைக்காரியாகவும் என்னை நான் கருதி கொள்கிறேன். அரசியலின் அடிப்படை. நான் அரசியலின் அடிப்படை அம்சத்தை தான் நோக்குகின்றேன். அதை ஒரு தொழிலாகவோ போட்டிக்குரிய விஷயமாகவோ நோக்குவதில்லை. வகுக்கப்பட்ட திட்டங்கள் எதிர்பார்த்த அளவு வேகமாக நிறைவேறாமல் தாமதித்துக் கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு ஆயாசம் ஏற்படுகிறது. மனிதாபிமானம். என் தந்தை பண்டித நேருவின் அடிப்படை மனிதாபிமானம் தான் என்னை கவர்ந்தது. தேச பிரச்சனைகளில் மட்டுமல்லாமல் சொந்த பிரச்சனைகளிலும் ஒவ்வொரு தனி மனிதரிடம் இதயத்தோடு இதயம் நெருக்கமாக கவர்ந்து உறவாடி பேசி அவர்களுடைய பிரச்சனைகளை அக்கறையோடு கவனித்து நிறைவேற்றும் ஈர நெஞ்சம்தான் நேருவின் பெருஞ்சிறப்பு. சமதர்மம். எனக்கு சோசியலிசத்தில் சந்தேகம் இல்லாமல் நம்பிக்கை உண்டு. எல்லா விதமான சுரண்டலையும் ஒழிக்க வேண்டும் என கருதுகிறேன். அதை அடைவதற்கு சோசியலிசம் ஒன்றே வழி.